அந்த ரம்ஜான் மந்த்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். பாய் சாய் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற நம்பர் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில மன்னடி வந்திருக்கோங்க. அந்த ரம்ஜான் மந்த்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இந்த அங்கப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட் வந்து ஈவினிங் டைம்ல எல்லாமே நோம்பு திறப்பாங்க இல்லைங்களா, அந்த டைம்ல விதவிதமான ஸ்நாக்ஸ் விதவிதமான ஃபுட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இருக்க ஃபுட் எல்லாமே இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் எல்லா வருஷமே இங்கே வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த டைம் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் என்னால் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே சாப்பிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். கேண்டி சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், மங்காமா சிக்கன், சிக்கன் கட்லேட், பீஃப் பால், பீஃப் கட்லேட், சிக்கன் சீஸ் ரோல், சிக்கன் ஜம்போ சீஸ் ரோல், சிக்கன் கீமா பேட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி சீஸ் ரோலாம். நல்லா இப்போதான் சுட சுட போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக நல்லா சீஸ் போட்டு சூப்பராக இருக்குது. எல்லா ஐட்டமுமே சிக்கன் இருக்குதுன்னா, ரெண்டு பீஃபு ரெண்டு வெஜ்ஜு மற்ற எல்லாமே சிக்கன் தான். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்காமா சிக்கனு, நல்லா அந்த குச்சி ஐஸ் மாதிரி ஒரு குச்சி ஐஸ் வருவி கையில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப மொறு மொறுன்னு கறியை நல்லா மசிச்சு வச்சு தரமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் செம்ம கூட்டம் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வந்துட்டேன் நான். இப்போ தான் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்ருக்காங்க. கூட்டம் ஆகிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணிடுவோம். அவுட்டர் லேயரில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்ல ரொம்ப மசிச்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. மசிச்சு நல்லா ஏதோ உருட்டுக்கட்ட மாதிரி இருக்கு. பீஃப் பாலாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மசாலா. கிட்ட அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த உருளைக்கிழங்குலையும் நல்ல கறி அரைச்சி போட்டதுனால நல்லா செதில் செதிலாக தூள் தூளாக வருது. சூப்பராக இருக்குது. இந்த ஆகட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீமா பேட்டி, நல்ல சாஃப்டாக இருக்குது. ஏ எங்கே போடுறான்? இது புதையல் மாதிரி வச்சுருக்கேன். என்ன மசாலானே தெரியலையே. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளேயும் அந்த மசாலா போட்டு படு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சுட சுட இருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வந்து ஆஃப் ஆஃப் அப்படி அவிச்சு அதை அப்படியே மசிச்சு வச்சுருக்காங்க. அவுட்டரில் அது ஃபுல்லாலாம் வந்து அப்படி ட்ரை ஆகலை, அந்த ஒரு அரைச்ச மாதிரியே இருக்குது. அதோடு சேர்த்து அந்த சிக்கனில் போட்ட அந்த ஆனியனு அந்த புதினா மல்லி அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. அது ஒன்று ஒன்றுமே யூனிக்காக இருக்குது. உள்ளே போன உடனே கையில் ஏதோ சாக்லேட் மாதிரி தூக்கி கொடுத்து கேண்டி சிக்கன் என்ஜாய். இது வந்து கேண்டி சிக்கனா என்ன, டோரேமான் கேக்கு மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்குலாம் சிக்கன் வைக்கலங்க, இக்கச்சக்க சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. குவான்டிட்டிலாம் நிறையவே இருக்குது. எவ்வளோன்னு கேட்டுருவோம் நம்ம கடைசியாக. டோட்டலாக சேர்த்து 245 ரூபா இருக்குது. 25 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா எல்லாமே 30-40 அந்த ப்ரைஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் என்ன சாப்பிட்டாலும் அதிகபட்சம் 50 ரூபா இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க பார்சல். அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி சமோசா, சரிங்களா? அது வந்து இந்த இடத்துல ரொம்ப யூனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த மாசி சமோசாவை சாப்பிட்டு போங்க. அதுவும் நோம்பு கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரெகுலர் மசாலாவில் அந்த மாசு ஃப்ளேவரோடு அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும், வேறு லெவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சமோசா. நம்ம அண்ணன் கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசூதி ஈத்கா. ஆனால் ஈத்கா மசூதி தான், ஈத்கா மசூதி ஏத்தாப்லேயே அண்ணன் கடை இருக்குது. அதாவது நார்மல் சமோசாவே நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த கறி சமோசா, மட்டன் சமோசா, மாசி சமோசா இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தனியாக சாப்பிட்றத விட ஏதாவது ஒன்றதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மாசு தான். இதை மட்டுமே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7-8 தள்ளலாம். இதில் வந்து எல்லாமே வந்தீங்கன்னா 10-10 ரூபா தாங்க. மாசி சமோசா 10 ரூபா, மட்டன் சமோசா 10 ரூபா. நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 10 சமோசா
சூப்பரான ஒரு சைடிஷ் வாங்கலாம். ஆனால் எப்பயும் கடை இருக்குமா இல்லை ரம்ஜான் டைம்? 44 வருஷம் கடை. அப்படியா? சூப்பர். ஸோ நம்ம அண்ணன் கடை வந்து 44 வருஷமாக இருக்கான். நீங்கள் அப்போ எப்போனாலும் வந்து சைடிஷ் வாங்கிட்டு போகலாம். ஏத்துக்கா மசூதி ஏத்தாப்லேயும் அண்ணன் இருக்காங்க. நோம்பு கஞ்சி கிடைக்குமா மற்ற நாள்லாம்? அப்படியா? அப்போ சூப்பர். நீங்கள் எப்போ வந்தாலுமே அண்ணங்களில் நோம்பு கஞ்சி கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு போங்க சரிங்களா? இங்கே ஒரு ரெண்டு ஐட்டம் இருக்குங்க, பீஃப் ஸ்டிக்கு, சிக்கன் ரோலு. பீஃப் ஸ்டிக்கு நல்ல கறியை நல்லா அரைச்சி போட்டு சூப்பராக அதை பொறிச்சு எடுத்துருக்காங்க, பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்கு. பீஃப் 62 சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே இதில் நல்ல ஒரு டெக்ஸ்டர் ஒரு மசாலாவோட இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 30 ரூபாங்க ஒரு ஒரு ஸ்டிக்கு, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒர்த்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோல்னு சொல்லிட்டு நம்ம கடையிலே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான கறி நல்ல புகையாக வருதுங்க. 20 ரூபா தாங்க. நல்ல ஜூசியான ஒரு சிக்கன் ரோலு, ஆயில் தான் பிடிக்கலங்க, நல்லா லைட்டாக சூப்பராக இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கிட்டுமா? எவ்வளோண்ண ஒன்று? கடல் பாசி. நல்லா இந்த சிக்கன் எக்கனை சாப்பிட்டுட்டு நடுவில் கொஞ்சம் குளிர்ச்சியாக அதை சாப்பிட்டுக்கலாம். ஜொல்லி தான். என்ன பண்ணுங்க, நல்ல மசாலாவான அந்த சிக்கன் பீஃப்லாம் சாப்பிட்டுட்டு டக்குன்னு வந்து இதை வாங்கி வாயில் போட்டுருங்க. சூப்பராக இருக்குது. ஆய் ஆய் சூப்பராக இருந்தோடனே விழுக்கு விழுக்குன்னு உள்ள போகுது. முடிச்சுட்டு அடுத்தடுத்து போவோம். இது பேர் வந்து எரா வாடா, அரிசி மாவில் செய்கிறதான். ஏதாவது சாப்பிட்றதுக்குள்ள காக்கா கேட்க அது மண்டையில் போட்டுருக்கு. நான் சாப்பிட்டதை டிஃப்ரெண்டாக இருக்குங்க அது. இதெல்லாம் தெரியுங்களா? 10 ரூபாய். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபிடோஸ் வரும். அந்த டெசர்ட்டுக்கு ஃபிடோஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ஹைதராபாத் ஐட்டமு, அப்புறம் அந்த திருநி, அப்புறம் அந்த கஸ்டர்ட்லாம் இருக்கும். அது வந்து கடைசியில் நம்ம ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவோம். பயங்கர கூட்டமாகிடுச்சு, ஒரு ஐட்டமும் கிடைக்க மாட்டேன். பாய் கடைக்கு போயிட்டு ஒரு கறி வடையை போடுவாங்க. நம்ம கடை 15 வருஷமாக இருக்குதுங்க. மெயின் வந்து நம்மளுக்கு வந்து கறி வடை தான். ஆமாம், சாயந்தரத்தில் சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, மீன் பக்கோடா, ஈரல் பக்கோடா, கறி பச்சி, முட்டை. இந்த முட்டை வந்து வந்து ரம்ஜான்க்கு வண்டி போட்டது. இது கறி பச்சி? ஆமாம், சிக்கன் சிக்கன் பச்சி. அது 11:30 மூடு கறி வடை. ஈவினிங்க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா இடியாப்பம், கறி, அப்புறம் இந்த பீஃப் 65 கிடைக்கும். தரமாக இருக்கும் நம்ம வாய் கடையில். தவக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3 கறி வடை 10 ரூபா, சிக்கன் வடையும் வச்சுருக்காங்க. கறி வடை வந்து நல்ல இப்படி சொல்கிறது ஒரு நார்மல் பாப்கார்ன் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் முறுமுறுப்பாகவும் இருக்கும், சவுக் சவுக்குன்னு இருக்கும். இதுதான் வந்து நோம்பு கொஞ்சம் சாப்பிட்ணுங்க, செம்மையாக இருக்கும். சரியான சைடு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாது. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த மன்னடி இந்த ஸ்ட்ரீட்டில் அங்கப்பனை ஸ்ட்ரீட்டில் அப்பத்துலேருந்தே இருக்கிற ஒரு கடைனா நியூ ஃபிட்டோஸ் பேக்கரி தான். சிக்கன் மயனீஸ் ரோல், 1/2 கிலோ தம்பல் மாதிரி இருக்குது. மயனீஸ் ரோலாம் நல்ல வெயிட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மயனீஸ் ரோலை கட்டாயமாக ட்ரை பண்ணிட்டு போங்க. ஒரு ஜூஸியான ஒரு ரோல்லாம் இதாங்க. சாப்பிட்டதுக்கு ஒரு கோலி சோடா வாங்கியிருக்கோம். இதை சாப்பிட்டுக்கிட்டே கோலி சோடா குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். பொங்கிடுச்சு. குடிச்சுட்டே சாப்பிட எப்படி இருக்கு தெரியுமா? அடாடாடாடா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வயிறு கப்புனாயிடும், அது மாதிரி சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஃப் கட்லெட் வாங்கியிருக்கிறோம். எல்லாத்துலேயுமே உள்ளே வைக்கிறாங்களே மசாலா, அதுதான் ஒரு அல்டிமேட்டான விஷயம். சுற்றி இருக்க லேயர் அதிகமாக இருக்குது, இதில் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கட்லெட்டு 30, கோலி சோடா வந்து 20, அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ எல்லாமே 20, 30, 50 ரூபாய்க்குள்ளே ஒரு ஒரு ஐட்டமும் வந்துடும். ரேஸில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிட் ஹவுஸ் வந்தாச்சு. டெசர்ட்ஸ் தரமாக இருக்கும். ஹைதராபாத் ஐட்டம் ஒன்று உண்டு, அது பேர் மறந்துட்டேன்.
நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாம் ட்ரையாக இருக்குது. கோழி சோடா குடிச்சது எதமா இருந்துச்சு. இப்போ இந்த பாதாமும் ரோஸ் மில்க்கும் வாங்கியிருக்கோம், குடிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார். இந்த சிக்கன் இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக கடைசியில் ஃபிடோஸ் வந்து இன்னும் வாங்க வேண்டியிருக்கு. ஜூஸு அந்த டெசர்ட்டு அதெல்லாம் வாங்கி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி கேமரா இப்படி குடிச்சுன்னுக்குறேன். ரோஸ் மில்க் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா 30 ரூபா, பாதாம் 30 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பசியா. இல்லை வேர்க்கு ஒரு வேர்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். வேற லெவலில் இருக்குது ஃப்ரூட் கஸ்டர்டு. சாப்பிட்டு போகிறேன் சரலாக்கா. அந்த ஒரு ஜெல்லி மாதிரியும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் ஃப்ரூட் கஸ்டர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒர்த்து 40 ரூபாங்க ஃப்ரூட் கஸ்டர்டு. அங்கே ஒரு கடல் பாதி சாப்பிட்டோம். சரி நம்ம ஃபிடோஸ்லேயும் ஒன்று வாங்கியாச்சு. நல்ல ஜெல்லி மாதிரி நல்ல கலகலகலகலன்னு இருக்கு பாருங்க. சாப்பிட்ட ஃபீலே இருக்காது, ஆனால் சாப்பிடணும் போலே இருக்கு. அந்த மாதிரி ஐட்டம் சாய்த்துக்குடி மன்னடி. என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டுங்கிறது சாய்த்துக்குடி. கண்டிப்பாக நீங்கள் இதுக்காகவே நீங்கள் மன்னடி வந்து ஃபோட்டோ ஹவுஸில் சாப்பிட்டு போகலாம். இந்த ரம்ஜானில் ஒரு ஒரு வாட்டியுமே இங்கே வந்து நான் சாப்பிடுவேன். இந்த டைம் தான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும், ஒன்றே ஃபுல்லாக முடிக்க முடியாது. ரெண்டு மூணு பேர் வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்டம் வாங்கி நிறைய பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சிலிப்பாக சாப்பிட்டாச்சு, எல்லாம் சேர்ந்து ஏதாவது பார்த்தாலே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் அலீம். அலீம் நம்ம சாப்பிடலாம் எப்படி? கரெக்டுது மச்சான். எப்படி மூடி வச்சு வீட்டுக்கு போயிட்டு நைட் எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த கறி அரைச்சி போட்டு அந்த மசாலா கூட சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு கிரேப் ஜூஸோட முடிச்சாச்சு. இதுக்கு மேலே கண்டிப்பாக எதுவுமே சாப்பிட முடியாது, ஃபுல்லாகிடுச்சு தகட்டுற அளவுக்கு. ஆனால் ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த அலீம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ், ஜூஸ்லாம் 30, அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60-70 அந்த மாதிரி. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ நான் அப்போ கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் போட்டு தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சொல்லிக்கிறேன். டாடா, பை பை. Bye.